வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு புதுமையான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நம்ம தலைமுடி எதனால் ஊதுறது, ஒன்று டென்ஷனலாக ஊதுறோம், இல்லைனா இளமையில் வந்து ஜீன் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம முன்னோர்களோட ஜீன், இதை கனெக்ட் பண்ணி தலைமுடி ஊதுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்னன்றதை இப்போ தான் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த காரணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும்போது, இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து அதிகமான கலப்படம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இல்லை, அது முன்னாடி இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது கூடால கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ அது வந்து வேறு ஒரு பேரில் உருமாறி இப்போ திருப்பி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அது என்ன எண்ணெய் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய். நம்ம தலைக்கு தேய்க்கிறோம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்ன்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும், பேராஷூட் மட்டும் தான் ஞாபகம் வரும். அவங்க மட்டும் தான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்கள மாதிரி நிறைய கம்பெனிக்காரங்க தேங்காய் எண்ணெய் வச்சுருக்காங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் என்னப்பா கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது பேர் மினரல்ஸ், சரிங்களா. இந்த மினரல்ஸுன்ற உருமாறின பேரில் அது உள்ளே வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு 8 ஒரு 10 முன்னாடி பங்கஜுன்னு சொல்லி ஒரு ஆயில், தேங்காய் எண்ணெய் பங்கஜ், சரிங்களா. இந்த பங்கஜுன்ற தேங்காய் எண்ணெய் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடியிருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், பாதிக்கு பாதி பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, அது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம குருட் ஆயிலேருந்து எடுக்கிறோம் பார்த்திங்களா, குருட் ஆயிலேருந்து எடுக்கும்போது பை ப்ராடக்ட்டை வந்து பிரிக்கும் போது பெட்ரோலுக்கு முந்தின ப்ராடக்ட்டு தான் இந்த பங்கஜிலேருந்து சேர்க்கக்கூடிய மினரல்ஸ், சரிங்களா. இந்த மினரல்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக உங்கள் கையில் வந்து தேய்க்கிறீங்க வச்சுக்கோங்க, எண்ணெயை தேய்ச்சி இப்படி கையில் தேய்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் வந்து வேப்பர் ஆயிரும், சரிங்களா. இதுதான் கான்செப்ட். எண்ணெய் வந்து வேப்பர் ஆயிரும், சாரி எண்ணெய் வேப்பர் ஆகுது, மினரல்ஸ் வந்து வேப்பர் ஆயிரும். மினரல்ஸ் வேப்பர் ஆயிடுச்சுன்னா, ஸோ உங்களுக்கு 1 எண்ணெய் வாங்குறீங்கன்னா அதுக்கு பாதிக்கு பாதி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் இருக்கும். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிறோம். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை நம்ம சமையலுக்கு சமையல் பண்ணுறோம், சரிங்களா. இது எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லவே முடியாது. இது அன்ஹெல்த்தி தான், 99.9% அன்ஹெல்த்தி தான். இதனால் பக்க விளைவுகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த பங்கஜ், அது பங்கஜாக இருக்கட்டும் இருந்தாலும் சரி, இல்லை மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த தேங்காய் எண்ணெயில் கலந்துருந்தாங்களோ தேங்காய் எண்ணெயை தயவு செஞ்சு உபயோகப்படுத்தாதீங்க. இது வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற தேங்காய் எண்ணெய், அவங்க என்ன சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் வாங்கினா உரையும், உரைஞ்சால் தான் சுத்தமான தேங்காய் எண்ணெய். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேங்காய் எண்ணெயில் எல்லா தேங்காய் எண்ணெயும் உரையத்தான் செய்யும். அதுக்கு குளிரில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் சரி, தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் உரையும் தன்மை கொண்டது. உரைஞ்சா தான் தேங்காய் எண்ணெய், எல்லா தேங்காய் எண்ணெய் உரையத்தான் செய்யும். உரையாமல் எந்த தேங்காய் எண்ணெயும் இல்லை. அப்படி உரையாமல் இருந்தாலும் அந்த தேங்காய் எண்ணெயை தயவு செஞ்சு நீ வாங்காதீங்க. அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் பேக்குக்கு பின்னாடி வந்து மினரல்ஸ்னு ஏதாவது ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை பொடியே லெட்டருக்கு அவங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மினரல்ஸுன்ற ஒரு வார்த்தை இருந்தாலும் அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வாங்காதீங்க. மினரல்ஸ் இல்லாத தேங்காய் எண்ணெயை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் உருமாறின பேரில் வந்ததுதான் பங்கஜுன்ற பேரில் வந்தது, இப்போ உருமாறி மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் பயன்பாட்டில் தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த எண்ணெயை நீங்கள் வாங்காதீங்க. அந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் தலையில் தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுமோ, தலையில் நீங்கள் தேய்ச்சிருவீங்க, நம்பி தேங்காய் எண்ணெயின்னு தேய்ச்சிருவீங்க, ஆனால் உங்களோட ரூட்டில் இருக்குது பார்த்தீங்களா, முடியிலோட இருக்க ரூட்டில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து அது வந்து டேமேஜ் ஆகும், ரொம்ப டேமேஜ் ஆகும், ட்ரான்ட்ரஃப் அதிகமாக வரும். அந்த ரூட்டில் உங்களுக்கு முடி மேலே இருக்கும்போது பக்கம் கொஞ்சம் தடிமனாக இருக்கும், ஆனால் போக போக பார்த்தா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். முடியை கையாலே பிச்சா கூட முடி வலிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, வலியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொண்டு வந்துடும். உங்கள் தலையில் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியே இருக்காது. ஸோ தலைக்கு தேய்க்கும் போது தேங்காய் எண்ணெயை தயவு செஞ்சு தலைக்கு மட்டும் தேய்ச்சிடவே தேய்ச்சிடாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பயன்படுத்தின தேங்காய் எண்ணெயில் வந்து எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இனிமேல் தேங்காய் எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்க்காதீங்க. உடம்பு கைகாலில் கூட கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க, ஒன்றும் பெருசாக பாதிப்பாகாது. தலைக்கு தேய்ச்சிங்கன்னா இருக்க தலையில் வந்து சூடு ஃபுல்லாக அங்கே தான் போய் நிற்கும், சரிங்களா. உடம்புல இருக்க முக்கால்வாசி சூடு ஃபுல்லாக தலைக்கு தான் போய் நிற்கும். அப்படி தலையில் போய் நிற்கும்போது தலையில் நின்றுதான் அது வேர்வையை கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை நீங்கள் தேய்க்கும் போது அந்த வேர்வை வெளியே வரவே வரவிடாது. உங்கள் உடம்புக்கும் பாதிப்பாக இருக்கும், முடிக்கும் பாதிப்பாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நினச்சா கூட வந்து முடி வளர வைக்க முடியாது. அதனால் இன்னொரு டிப்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், முடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 5-6 சேர்ந்து ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முடி வளர்கிறதுக்கு என்ன பண்ணலாம். இல்லை நமக்கு நம்மகிட்ட ஒரு ஆயில் இருக்குது, அந்த ஆயில் வேணும்னாலும் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் நான் கொடுக்குறேன்,
தேவைப்படுறவங்க கால் பண்ணி அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு மினரல்ஸ் ஆயில்ஸை மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.